எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா தேக்கா சென்டர், சிங்கப்பூரில் இருக்க தேக்கா சென்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியாவில் இருக்குது. லிட்டில் இந்தியா அப்படின்னா என்னென்னா நம்ம நாடை உரிச்சு வச்சுருக்க சின்ன இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேருந்து யார் வந்து முத முத வந்தாலும் இந்த இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. நிறைய மால்ஸ் இருக்குது சிங்கப்பூரில், ஆனால் இதில் வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு பார்க்கக்கூடிய இடத்துல இதுவும் ஒன்று. பார்க்கக்கூடியதுன்னு இல்லை, நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்குறதோ இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும், ட்ரெஸ்ஸுலேருந்து விஜிடேபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து பழங்கள், காய்கறிகள், மீன் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக மாலுக்கு போனோன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, முதல் தளத்தில் இங்கே இருக்குது, ரெண்டாவது தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு அழகாக டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. இங்கே வந்து எல்லா கைண்ட் ஆஃப் நேஷனலிட்டிஸ் பீப்புள்ஸும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ பெரிய இடம் இது. இந்த இடம் வந்து நார்மலாக இதுக்கு பேர் வந்து வெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து ஈரத்தன்மையாகவே இருக்கும். இந்த இடத்து சிங்கப்பூரில் 20 வருஷமாக இருந்திருக்கு. 20 வருஷத்துலேயும் இந்த இடம் தான் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட். வேலை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சாட்டர்டேஸில் இங்கே இருக்க சின்ன சின்ன ஸ்டாலில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்படி வந்து ஒரு 2009 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து வெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேக்கா வெட் மார்க்கெட். அதாவது பஃபலோ ரோடில் இருக்குது. இது எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:00 ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்க ஒரு ஸ்டாலுக்கு தான் பரோட்டா மாஸ்டர் தேவைப்படுறாங்க. நம்ம வயசு வந்து ஒரு 28-35 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச நல்ல பரோட்டா மாஸ்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதோட டீட்டெயில்ஸை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கடை எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:00 ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலாக இது கட்டினது பார்த்திங்கன்னா 1982, 1982 இந்த மால் வந்து இந்த விட் மார்க்கெட் வந்து கட்டப்பட்டது. அப்போ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் ரினோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ ரினோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது 2008 ரினோவேஷன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணும்போது 2009. ஆக்சுவலாக நான் சிங்கப்பூருக்கு போன வருஷம் அதுதான், 2009. அப்போ நான் போகும்போது இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக ரினோவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, புதுசாக ரினோவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணதால் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ வந்து இந்த இடம் வந்து முஸ்தஃபா சென்டர் இருக்கும், அனீஃபா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லாம் பின்னாடி தான் வந்தாங்க. இந்த முஸ்தஃபா, அனீஃபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜுவல்லரி ஷாப், சூன் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரொம்ப பழமையான நகை கடைன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த அங்கே நகை கடை எடுக்கிறது வந்து ரொம்ப பியூராக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி பின்னாடி, இங்கே ஹலால் நான் ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு மலாய்க்காரவங்களுக்காக ரொம்ப நல்லா செஞ்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் இங்கே. அப்போ வந்து நல்ல, அப்போ 2009 வந்து இந்த இடத்துக்கு நான் போகும்போது ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம், பழங்கள், காய்கறிகள், மீட்டு, மீன் எல்லாமே வாங்கியிருக்கலாம். எல்லா டைப் ஆஃப் கல்ச்சர் பீப்புளும் இங்கே இருப்பாங்க. நம்மளுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இங்கிலீஷ், மாண்ட்ரின், அப்புறம் மலாய் அண்ட் தமிழ். மாண்ட்ரின்னா சைனா, சைனீஸ் பீப்புள் அவங்க இருக்கிறது. மலாய், மலாய்னா இந்த மலேசியன்ஸ் இருக்காங்க இல்லையா, மலாய் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், அவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. ஆக்சுவலாக வந்து 3 கண்ட்ரி பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, சைனா பீப்புள், மலாய் பீப்புள் அண்ட் தமிழ் பீப்புள். தமிழ் பீப்புள் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். தமிழ் அங்கே வந்து ஆட்சி மொழியே தமிழ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. ஸோ இது வந்து இருக்கிறதுல வந்து ஒரு 4-5 வெட் மார்க்கெட் தான் வந்து ரொம்ப பெரிய வெட் மார்க்கெட். அதில் ஒன்று வந்து நம்மளுடைய லிட்டில் இந்தியாவில் இருக்க வெட் மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280 ஸ்டால்ஸை விட அதிகமாக இருக்குது. 280 அவ்வளோ ஸ்டால்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வகைகள், நம்ம நாட்டில் நம்ம இடத்துல கூட கிடைக்காது, ஆனால் அங்கே அத்தனை வகைகள் கிடைக்கும். இங்கே கூட சீசன் சீசன் சொல்லிட்டு சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லா வகையான சாப்பாடும் சாப்பிடலாம், எல்லா சீசன் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். என்ன ஒன்றுனா ஈரமாகவே இருக்கும் அந்த மார்க்கெட் ஃபுல்லாக நடக்கும்போது. எல்லா வகை மீன்கள், எந்த வகை மீன்களும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ போனாலும் பைனாப்பிள், பனானா, மாங்காய், ஜாக் ஃப்ரூட்டு எல்லாமே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரம்பூட்டான், கோவா, ஸ்டார் ஃபுட், டூரேன் எல்லாமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்க சீ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா க்ராபு, ப்ரானஸ், கோடு, டூனா, சால்மன், சீபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான சீ ஃபிஷ்ஷஸும் நம்ம அங்கே பார்க்கலாம். மட்டன், லேம்பு, கோட்டு, பீட்டு, பீஸு, சிக்கன்னு எல்லாமே, எல்லா வகையும் பார்க்கலாம். இந்த சைனீஸ், இந்தியன், மலாய், தாய், ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் கிடைக்கும். அதே போல் வந்து இங்கே வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், லஞ்சு சாப்பிட்லாம், ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். சைனீஸ், வெஸ்டர்ன், வெஸ்டர்ன் டைப்லேயும் எல்லா ஃபுட் ஸ்டால்ஸும்
இருக்கும். இந்தியன் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது, முஸ்லீம் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது, நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, தந்தூரி சிக்கன், ரொட்டி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்கும். நீங்கள் காலையில் போனீங்கன்னா நல்லா சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி கேட்கலாம். 12 மணி நேரம் இருக்கும் அங்கே வேலை. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் மட்டும் வாங்குங்கப்பா காசை கட்டி, இல்லைனா வேஸ்ட்டாக காசை கட்டி வீணாக்க தகலை. ஏன்னா அங்கே போனால் நல்லா வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் காசு பார்க்க முடியும், ஏஜென்சி ஃபீஸும் கட்டணும். ஸோ நல்லா பரோட்டா, பரோட்டாவே நான் 14-15 வகை பரோட்டா தெரியும். இல்லை அங்கே போய் நான் கற்றுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபுட் ஸ்டாலு, இந்தியன் ஃபுட் ஸ்டாலில் பரோட்டா மாஸ்டர் கேட்டுருக்கிறாங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. வயசு வந்து 28-35 தான் இருக்கணும் சொல்கிறாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.